ஹாய் சார் கே ஸ்குவாட், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் கிளம்பிட்டோம் கைஸ். எங்கேருந்து போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு ஊட்டி கிளம்பலான்ற பிளானில் இருக்கும். யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான், நம்ம ஜாஸ் அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு தருண்னு ஒருத்த வரான். மூணு பேர் தான் போகிறோம். ஊட்டி வந்து நமக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஊட்டி எப்படி இருக்கும் என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் கேரா புஷா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெலைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீதி எல்லாத்துமே லாகில் பேசலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நம்ம கரெக்டாக NGGO காலனிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊட்டி தான் கிளம்பிட்டோம் கைஸ். ஊட்டி வந்து நமக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஊட்டி எப்படி இருக்குங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம் ஊட்டிக்கு. சரி ஜாலியாக போகலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு கைஸ். ஒரு வீக் வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம். அதான் போன வாரம் வந்து நம்ம கேரளா போயிருந்தோம். இந்த வாரம் வந்து நம்ம கிளம்புறோம் கைஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஈரோடு போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். யார் யாருனா, ஈரோடு போகும்போது சஞ்சித் மோட்டோ வ்ளாகர்னு ஒருத்தர் இருப்பார். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட போகிறோம் நம்ம. லேக் கணக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க கூட போகணும் நம்ம. ஊட்டி எப்படி இருக்கும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது கைஸ். இன்னைக்கு இப்போதான் போகிறது தான் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்கும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. நம்ம போய் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊட்டியில தான் சொந்த ஊர். அதனால நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் தருண்னு சொன்னாங்க, அவரை நான் கூப்பிட்டு வந்துட்டேன். போன தடவை மீட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். மீட்டர்லலாம் ப்ராப்ளம் இல்லை. பெட்ரோல் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல் பாயிண்ட்ஸும் தெரியுதா டேங்க் ஃபில் பண்ணது. ஆனால் போன தடவை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஃபுல் பாயிண்ட் இருக்கா? போன தடவை பண்ணது வந்து 3 பாயிண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. போன தடவை அடித்த அதே அளவுக்கு தான் பெட்ரோல் இன்றைக்கு அடித்தது. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஈரோடு போகலான்ட்டு இருக்கோம். வேறு எதாவது ஊர் போகணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ஊருக்கு போகலாம். போன மாதமே ஊட்டி போகிறதா இருந்துச்சு. போன மாதம் ஊட்டி போயிருந்தால் இ பாஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கோம். இந்த மாதம் போகிறதுனால இ பாஸ் தேவையில்லையாம்மா. ஏன்னா போன மாதம் 30ஆம் தேதியோட இ பாஸ் முடிஞ்சாட்டிருக்கு. இ பாஸோட ரூல் வந்து போன மாதம் 30ஆம் தேதியோட முடிஞ்சாட்டிருக்கு. அதனால தான் இப்போ நம்ம இந்த வாரம் நம்ம கிளம்பியாச்சு. இந்த வாரத்துக்கு வந்து இ பாஸ் தேவை கிடையாது. கொஞ்சம் வின் ஆயிடுச்சிருக்கும் பேஸ். வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கலாம். வீடியோ வந்து நல்லா மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா 8:27 எட்டரை மணி ஆயிடுச்சு கரெக்டாக. 8:30 ரோடு சரியான காலிங்க. ரோடு வந்து சமாளிவாக இருக்கு. ஐஸ், நம்ம வந்து இப்போ மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக அந்த அக்கா கடைக்காக வந்திருக்கோம். அக்கா கடையில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். சாப்பிட்டு நம்ம அப்படியே ஊட்டியில் ஆக எடுக்க போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வந்து செமையாக இருக்குது ஏரியா ஃபுல்லாமே. போயிட்டு நம்ம மேலேருந்து மேட்டுப்பாளையத்தை பார்க்கலாம். சரியான ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். வேற மாதிரி இருக்கும் பிளேசஸ் எல்லாமே. எங்கே வாங்கல இந்த இடத்துல வருமா? இப்போ நம்ம குன்னூர் வழியாக போகலாம்னு கேட்டோம் பையன்ட்ட. அவன் குன்னூர் வழியாக போனால் ஒன்றுமே இருக்காது, கோத்தகிரி வழியாக போனோம்னா அவனுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா. சரி அதனால நம்ம கோத்தகிரி வழியாகவே நம்ம கிளம்பியாச்சு. ஏ கிளாஸ் எட்டி போகிறாங்களா மேம்? பார்க் சை கயிறு கரெக்டாகவே கட்டல, கீழே உழுகு போகுதுன்னு நினைக்கிறாங்க கிளாஸு. மேட்ல அடிச்சு அண்ணா கயிறு நல்லா கட்டுங்க, நான் கிளாஸ் ஆடிட்டே இருக்கு. இப்போ நம்ம மட்டும் போகிறோம், யானை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ணதே இல்லை. ஆ நின்று இருக்கோம். ஆ அதுதான் போயிடும். கோத்தகிரி வந்து 35 கிலோமீட்டர்ஸ் கை.
இப்போ நம்ம கோத்தகிரி போகிறோம். சார் போக போகவே குளிர் இல்லையா? அதான் சொல்கிறேன், சொற்ற போடல ஒன்றும் போடல. அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வரும்போது நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் தான் வந்துடலாம் கைஸ். சடனா எந்த பஸ்ஸோ லாரியோ ஏதோ சடனா திரும்புமான்றது தெரியாது, அதனால நம்ம பொறுமையா தான் போகணும். டேர்னிங்ல மட்டும் நேர் ரோட்ல நமக்கு எல்லாம் விசிபிளா தெரியும், நம்ம ஓட்டலாம். இந்த மாதிரி டேர்னிங்ல டக்குன்னு லாரி எது வந்தாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, பிரேக் அடிச்சோம்னா ஒரு பக்கம் இழுத்துரும், எல்லாமே இருக்கு கைஸ். அதனால நம்ம இந்த மாதிரி ரோட்ல நம்ம பொறுமையா தான் போகணும். அதனாலதான் 40 அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கேன், அதுக்கு மேல போகலாம் கைஸ். ஆனால் வந்து 3:00 அந்த டைம் வந்து 2:30 3:00 குள்ள நம்ம வந்து இறங்கிடணும், இறங்கலைன்னா உள்ள சம்பவம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் டயர் கிடையாது, நம்மளுக்கு வந்து சாதா எம்ஆர்எஃப் டயர். அந்த டயரில் வந்து ஊட்டி இறங்கி வரும்போது அந்த டயரில் வந்து அடிச்சு பிரேக் அடித்தோம்னா கிரிப்பு நிற்காது டயர். அதனால என்ன பண்ணணும், கீரை டவுன் பண்ணி தான் கைஸ் இறக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இறங்க முடியும். வேற சந்தோஷமா இருக்காங்க குடும்பமா. ஏறுகிறோடு ஏ குடும்பத்தோட இருப்பீங்க போல இருக்குதே. ஆனா ஹில்ஸ்ல வந்து ஓட்டுறது இதாங்க, இதாங்க கைஸ் ஃபர்ஸ்ட் ரைடு ஹில்ஸ்ல நம்ம போறது. மாப்பிள்ள இங்கே இரு, ஸ்பாட் போடலாம் மாப்பிள்ள, சூப்பராக இருக்கு ஏரியா. இதானா கைஸ் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்களா? இது வந்து மேட்டுப்பாளையம், உள்ளமே வந்து வேற லெவலில் இருக்குது. இந்த ரோடு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ரோட்டில் தான் நம்ம நின்று லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். தள்ளுறா தள்ளுமாமா இருங்க, அந்த ரோட்டில் நின்று தான் நம்ம லாக் பண்ணோம். அந்த சின்னூன் ரோடு தெரியுதா உங்களுக்கு? அந்த ரோட்டில் நின்று தான் நம்ம லாக் பண்ணோம். வேற லெவலில் இருக்குது கைஸ், அவங்க பஸ் வந்துட்டுருக்கு தெரியுதுங்களா? இன்னும் மேலே போனோம்னா ஃபுல்லாக கோயம்புத்தூரையே பார்க்கலாம். வாங்க மேலே போகலாம், வா மாப்பிள்ள போகலாம். வேற லெவலில் இருக்குல்ல, வேற குளிருதுண்ணா, இன்னும் ஓட்டிக்கிட்ட கூட போகல. ஆ போகலாம், வாங்க கைஸ் போகலாமா? வாடா இதாடா, இன்னும் மேல போகணுமா? வேற மாதிரி வியூ பாயிண்ட்ல. ஏன் என்ன கோயம்புத்தூரே தெரியும் போல இருக்கு மேல இருந்து பார்த்தா. ஏ மாப்பிள்ள, இந்த இடம் தெரியுமா? இந்த இடத்துல தானே ஒரு பஸ் வந்து திருப்பி போச்சு, ஒரு வண்டியை கூட இடிக்க போயிட்டானுங்களா, அது கூட வீடியோ வந்து வைரல் ஆச்சுல. இந்த இடம் தானே நடத்தான் மோஸ்ட்லி வந்து எல்லா மோட்டோ லாகர்ஸுமே வந்து ஊட்டி வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக ஊட்டி வந்து வந்திருப்பாங்க. ப்ரோ சொல்ல போனோம்னா வேற லெவலில் இருக்கு கைஸ் பிளேஸு. சரி பாருங்க கைஸ், வேற மாதிரி இருக்கு இடம் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்களேன் ஃபுல் கோயம்புத்தூரையே இங்கே மேலே நின்று பார்த்தோம்னா வேற மாதிரி தெரியுது. சரி மாப்பிள்ள போகலாமா? டைம் ஆயிடுச்சு, ஆ போகலாம். வேற மாதிரி இருக்கு, சரி ஓகே ப்ரோ பார்க்கலாம். ஆமா அப்புறம் ஹீட் ஆகாது, அப்புறம் இவ்வளோ தூரம் வந்தது வேற லெவலு. ஏ என்னடா குடும்பமா இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு, பெரிய குடும்பம் இது. ஸ்கூல் ஏ ஆமா ஆமா
சரி விட பாத்துக்கலாம், எவ்வளவு ஓட் பண்ணிட்டோமா இத பண்ண மாட்டோமா. என்னடா ரோடு இது, கைஸ் குளிருதே சும்மாவே எனக்கு கோல்டு. எங்க எல்லாரும் சொட்டர் போய் சொட்டர் எடுத்துட்டு போ சொட்டர் எடுத்துட்டு சரியான குளிரா அண்ணா வந்து பயங்கரமான உங்க டீ போட்டு இருக்காரு. சரியான குளிர் கைஸ், சுத்தமா போவே முடியல. இது எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா குஞ்சப்பனைங்கிற ஒரு ஏரியால இருக்கும். இந்த ஏரியால இருந்து கேஷ் வந்து குளிர் சரியான குளிராக இருக்குது. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வேற மாதிரி. அங்கே பாருங்க, இப்போ நம்ம போகிறது அந்த இடத்துக்கு தான் போகிறோம். சரியான இது குளிர் இது செம்மையாக இருக்குது ஏரியா. ஆனால் என்ன குளிர் தான் கேஷ் தாங்க முடியல, குளிர் எடுக்குது. ஏ இன்னும் நம்ம கோத்தகிரி கூட ரீச் ஆகலை அதுக்குள்ளேயே. ரேஸ் வந்து செம்ம வேற லெவலு. சொல்ல போனோம்னா நம்ம இன்னைக்கு தான் நல்ல ஒரு லாக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இந்த லாக் முடியிருக்க நான் முடிச்சிருவோம் போல தெரியல, செத்துருவோம் அந்த மாதிரி. சரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக கோத்தகிரியில் இருக்கோம். குளிர் சரியான குளிர் கைஸ், குளிர் தாங்கவே முடில. அப்புறம் நாங்கள் போயிட்டு கம்மியான ரேட்டில் ஒரு ரெயின் கோட்டும் அப்புறம் க்ளவுஸும் வாங்கினோம். இது போட்டோம், இது போட்டுமே குளிருது. இப்போ கரெக்டாக நம்ம கோத்தகிரியில் இருக்கோம். கரெக்டாக ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ் ஊட்டிக்கு. மேலே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். வாங்க கைஸ் லாகில் பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு அரண்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேசஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்களேன், பாருங்க என் கூட வந்தவன் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இங்கே வேற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாமே இது வந்து டீத்தூள். இதெல்லாம் இடம் வந்து எங்களால் குளிரே தாங்க முடியல கைஸ். இங்கே பாருங்கள் க்ளவுஸு எல்லாமே எங்களால் குளிர் வந்து தாங்க முடியல. நாங்கள் பாருங்கள் க்ளவுஸு ரெயின் கோட்டு, இதுவும் க்ளவுஸு ரெயின் கோட்டு எல்லாமே போட்டுனாலும் எங்களால் சுத்தமாக குளிர். இப்போ கிளம்பிட்டோம். சரியான சே அதான் இதுக்கு மேலே ஆனால் பேசவே முடியல கைஸ். ஃபுல்லாமே குளிர் அடிக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. பேசவே முடியல எங்களால், அப்படி இருக்கு. இப்போ வந்தால் ஜாலியாக ஓடிட்டு இருக்கான், எங்களால் முடியல சுத்தமாக முடியல. சரி ஓகே கைஸ் வாங்க கைஸ் கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து சுத்தமாக முடியல பாருங்க. மீட்டர் எல்லாமே ஒயிட் ஆகுது அப்படியே. டே வாங்கலாம் கைஸ், வாயிலேருந்து புகையா வருது கைஸ். இப்போ பாருங்க எட்டம் சரியான போட்டிருக்கோம், போட்டுமே எங்களுக்கு வந்து ரொம்ப குளிருது. இங்க பாருங்க அந்த அண்ணனு க்ளவு எல்லாமே போட்டு தான் போறாங்க. ஆனா வந்து பயங்கர குளிருது. ஏ வேற மாதிரி இருக்குல்ல பிளேஸ். ஆனா கைஸ் இந்த குளிர்லயே நாங்க வந்து இந்த பிளேஸ வந்து என்ஜாய் பண்றோம். அங்க பாருங்களேன் வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நாளில் காமிக்கிறேன் பாருங்க. செம்மையா இருக்கு பாத்தீங்களா. ஏ நோ என்ட்ரி இங்க பாரு கைஸ். ஆனா வண்டி வந்து எல்லாமே சில்லுன் இருக்கு கைஸ். கிளவுஸ் கிளவுஸ் போட்டுமே லிவர்ல இருந்து எல்லாமே சில்லுன் தான் இருக்கு. மவுண்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன அப்படியே போறாரு அவரு? ஏன் வேற மாதிரி அவர்லாம் ஏமாமா சொந்தமா இருக்கு. ஐ லவ் ஊட்டியா. நான் குளிரலையா? உங்களுக்கு குளிரலையா? க்ளவுஸ் எதுவும் போடலையா? யாருங்க ஏ ஆனா சொல்ல போறோம்னா கை சிட்டி இல்ல 10 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கு. ஆனா வந்து இப்பவே குளிருது கை. பயங்கரமான கோத்தகிரியில இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம், வந்துமே குளிருது. இதுக்கு மேலதான் செமையா இருக்கும் பாத்தீங்களா. வேற மாதிரி வேற மாதிரி. Thank you.
பதினஞ்சாம் பாருங்க, ஹில்ஸ் ஹில்ஸ் ரைடு வந்து ஓட்டுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹில்ஸ்ல நான் ஓட்டுறது கிடையாது, அபலி ஒரு டைம் போயிருக்கோம், அகலி போயிருக்கோம். அகலி போய் தான் போன் நாசமா போச்சு, போன் போய் அப்புறம் வேற போன் வாங்கணும். அப்பவே தொடர்ந்து போட்டிருந்தோம்னா நான் நல்லா ரீச் கிடைச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து போடாம இடையில விட்டு 3 மாசம் போனுக்கு 3 மாசம் ஆகி, அப்புறம் போன் 3 மாசம் கழிச்சு வாங்கி போட்டு இன்னும் அந்த பழைய இருந்த ரீச் இன்னும் போக மாட்டேங்குது. பாக்குறாங்க பட் ஆனா யாரும் லைக் பண்றது இல்ல, கமெண்ட் பண்றது இல்ல. மேல சரக்குன்னு மேல தள்ளி விட்டு போயிடுறாங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே. ஆனா அந்த கண்டென்ட்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், அதனால நல்ல ரீச் கிடைச்சிருக்கோம். அல்டிமேட்டான பிளேஸ் கைஸ், ஒரே இன்ட்ரோ. டேய் சைடுல யாரும் வரல, சொல்ல போனா வேற மாதிரியான பிளேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பிளேஸு சொல்ல போனோம்னு செம்மையாக இருக்கு. பாப்பில அங்கேயே நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டோம், வா போலாம். சரியா, பாப்பலாம் பாப்பலாம் பாப்பலாம். எங்க பிளேஸ் அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா. இதான் பிளேஸ் கொஞ்சம் வந்து வா போலாம். கேமரா வந்து கொஞ்சம் தண்ணி படுறதுனால கேமரா கொஞ்சம் வந்து ஒயிட் ஒயிட்டாக கொஞ்சம் தெரியலாம், வேற ஒன்றும் இல்லை. கைக்கு க்ளவுஸ் எல்லாமே போட்டே வந்து உங்களுக்கு சரியான குளிராக இருக்கு, குளிர் தாங்க முடியல, கிளம்பிட்டோம். இன்னொன்று மெயினாக வந்து மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸில் வந்து சாதா டயர் தான் போட்டிருக்கு, பட்டன் டயர் கிடையாது. அதனால ஒரு ஒரு டேர்னிங் வந்து நாங்கள் பார்த்து பார்த்து திருப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இழுத்து விட்டுருவோம், பேக்கு ஏபிஎஸ் தான், பேக் வீல் வந்து டக்குன்னு ரொட்டேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரா மாதிரியான இடம் கை அப்பயே சொன்னாங்க கைஸ், மாப்பிள நான் ஊட்டி தான், நீ வந்து தொற்று எடுத்துட்டு வா அப்படின்னா. என்னடா அவ்வளவா குளிர போகுது, பாத்துக்கலாம்டா, இங்க வெயிலா இருக்காங்க, கொஞ்ச நேரம் குழு குழுன் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும். பார்த்தா பயங்கரமா இருக்குங்க, குளிர் தாங்கவே முடியல. சொற்று போடாம ஒருத்தர் கூட இல்ல கேஸ், ஆனா அங்க ஒரே ஒரு அண்ணா மட்டும் சொற்று போடாம வந்திருக்காரு, வேற மாதிரி அவர்லாம் அடிக்கட்டுவான். ஏய் இழுக்கிறான்டா ஒரு பக்கம். வேற லெவல்ல இருக்கு கேஸ், ஆனா கையெல்லாம் வந்து விரைச்சிருச்சு. ஊட்டிக்கு மேல போயிட்டு கை ரொம்ப விரைச்சிருச்சுன்னா கை ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு கைய, செத்துருவோம் போல இருக்கு, அந்த மாதிரி விரைச்சிருக்கு கை ஃபுல்லா. கைய கழட்டி பார்த்தோம்னா அப்படியே விரைச்சு வெள்ளை வெள்ளையா இருக்கு கையே, அந்த அளவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப வேணாம் கைஸ், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டீங்கன்னா, டிங்னு போட்டு விட்டீங்கன்னா போதும். பையன் சொல்றான் பாருங்க, டிங்னு போட்டு விட்டீங்கன்னா போதும். கையல் காலெல்லாம் வந்து விரைச்சிருச்சு காலு. கிளைமேட் வந்து சொல்ல போனோம்னா, ஆனா ஜாஸ் வந்து சுத்தமா ஹீட்டே ஆகல, சும்மா சின்ன சின்ன இருக்கான். ஏண்டா என்ன என்ன விரட்டி விரட்டி விரட்டிட்டு வந்தோம், குழு குழுன்னு இருக்கா சொல்ல. கைஸ் கூடி சீக்கிரம் பட்டன் டயர் எல்லாமே போடணும் கைஸ், ஏன்னா ஹில்ஸ் ரோட்ல இல்ல ஆஃப் ரோடிங் பண்ணும்போது வந்து ஜாஸ் ஒரு பக்கம் இழுத்து விட்டுருவோம். அதனால கண்டிப்பா வந்து பட்டன் டயர் போட்டால்தான் நமக்கு சேஃப்டி. பின்னாடி இருக்கவன் தப்பிச்சிருவான், டக்கருக்கு வச்சிருவான், ஏடா நான் தான் போகணும். அதனாலதான் மோஸ்ட்லி வந்து நாங்க ஸ்பீடா போல டேர்னிங்லாம். நீங்களே வீடியோல இருந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து
நான் பேர் ஒரு பக்கம் எடுத்து விட்டுருச்சுன்னா 60 வெயிட்டிங் பண்றாடி. ஏன்னா 45 தாண்டா போகுது. 60 வெயிட்டிங் கைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் வர்ற மாதிரி முடியல மாப்ள குளிருது. ஏட்டா பங்கம்மா ஒரு நாள் இந்த மலையில ஆஃப்ரோடிங் பண்ணணும். ஆனா ஓட்ட முடியாது. கட்டி பறக்குதம்மா அண்ணா மல்ல சைக்கிள் ஏடா பயங்கரமான குளிர். இந்த குளிர்லயும் நாங்க வந்து லாக் பண்றோம் வேற லெவலு. கீழே தான் அங்கதான் பிளான் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? சரிதா, அங்கதான் நின்று போட்டோ எடுத்தோம். அது மாதிரி ஆகு நல்லா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், ஆனா வந்து ரொம்ப குளிர் கைஸ். எங்களால குளிர் தாங்கவே முடியல. இருந்தாலும் நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் அவ்வளவு ரோடு வேலை நடக்குதா? வந்து போறது மட்டும்தான் லாக் இருக்கும், வரது லாக் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏன்னா வரும்போது சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா வரும்போது சரியான மழையா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களே இப்போ மழையில தான் எடுத்துட்டு இருக்கோம். குளூர்ல எங்களால் லாக் பண்ண முடியாது. அதனால அது வந்து வீடியோ கலப்பல் குழப்பெல்லாம் வரும். சரி, அதனால அது வேண்டாம் அப்படின்னா போகிறது வரையும் மட்டும் லாக் வருது. அங்கே போயிட்டு நாங்கள் வியூ பாயிண்ட்லாம் காமிச்சிட்டு லாக் அதோட முடிஞ்சிடும். திருப்பி நிக்க வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் போகணும். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வண்டி ஓட்டவே முடியல. பயங்கரமா இருக்கு. ஃபுல்லாம வியூ பாயிண்ட்லாம் காமிக்கலான்னு பார்த்தா ஒரு வியூ இல்லை. எங்க பக்கம் அங்க வரையும் நல்லா இருந்துச்சு. கோத்தகிரி ரோடு வரையும் சூப்பரா இருந்துச்சு கைஸ். எல்லாமே இங்க வந்து அந்த பனி மூட்டமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதா தெரியுதா கைஸ்? ஊட்டி தா, ஊட்டி கைஸ் பாருங்க, பனி வருது பாருங்க. எட்டு கிலோமீட்டர் தோட்டம் வைஸ். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஐயோ, எனக்கு கண்ணு கண்ணு பல்லு வலி எடுக்குது கைஸ். குளிர்ல பல்லு வலிக்குதுடா. சரி, ஓகே கைஸ். இப்போ ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட போகணும். கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்க கூட நம்ம கேரளா போகும்போது கூட நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் மாமு? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோடு வளைஞ்சு மினிமம் வந்து 50 மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேர்னிங்லலாம் நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். டக்குன்னு வண்டி வாபல் ஆயிரும். அதனால தான் நாங்கள் வந்து டேர்னிங்கில் வந்து ரேட் ரொம்ப ஸ்பீட் கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டயர் ஒரு பக்கம் இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சு. பார்த்தீங்களா, பிளேசஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. வந்தீங்கன்னா மாசம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன குளிர் தாங்கணும். அதுதான் குளிர் தாங்குற மாதிரி ஜக்கின்ஸும் க்ளவுசஸும் போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீ பார்க் கைஸ் இன்னொரு 100 மீட்டர். அவ்வளோ 100 மீட்டரா? விசிட் டீ பார்க். டே கைஸ் வானத்துக்கு வந்துட்டோம். கைஸ் வானத்துக்கு வந்துட்டோம். ஒருமே தெரியல. இதுதான் வானம். ஏ
பார்க். அவ்வளோதான் நம்ம ஊட்டி வந்தாச்சுல, அவ்வளோதான் ஊட்டி வந்தாச்சுல, வந்தாச்சு கைஸ், கிட்டத்தட்ட வந்தாச்சு. ரோடு ஒன்றுமே தெரியல சொல்ல போனால். ரீல்ஸ் எடுப்பியா? அவன் குளிர் வந்து சாவ போறான், ரீல்ஸ் எடுக்கிறானா? வாடா கம்பளி, இங்க பாரு இவர் பாத்தியா, டேலண்ட் கை. எப்படி பார்க்கிங் லைட் போட்டு விட்டாரு பாத்தியா? இப்பதான் வண்டி வர்றது விசிபிள் தெரியும். உள்ள மேல வரும்போதே ரொம்ப குளிர்ச்சே, ரொம்ப ரொம்ப குளிருது கைஸ். இங்க பாருங்க வர்ற மாதிரி ரோடே தெரியல, அசாடு போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அசாட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கால வரவரு வந்து சொறிவிடுவாரு. அசாட் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன் நான். வேறுங்க ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லாமே பனி மூட்டம். இங்க பாருங்க அண்ணன் பறந்துகிட்டு வராங்க. ஏ இருங்க, ப்ரோ பாய், ப்ரோ என்ன பாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. சொன்னாரா ப்ரோ? பாய் சொல்லிட்டாரு. உசுரே கொடுக்கணும். அப்ப இது என்ன, எவ்வளவு தூரம் இருக்கு பாரு, எனக்கு தெரியாது. ரைடு நம்ம உசுரே போயிட மாட்டேருக்குது, அந்த மாதிரி குளிருது. ஏமாவா ஒண்ணுமே தெரியல. ஏ மாப்பிள வாயிலிருந்து புகைய வருது. ஈரமான விறகு எடுத்துட்டு போய் எப்படா கொளுத்தி விட்ட பத்தோம்? ஈரமான விறகு எடுத்துட்டு போய் காய வச்சிருவாங்க. இதுதான் மாப்பிள ஊட்டி வர்ற மாதிரி, வர்ற மாதிரி இருக்கு. இதானே ஊட்டி, ஊட்டி தானே. இன்னும் போகணுமாண்ணா ஊட்டி, இன்னும் போகணுமாண்ணா? 3 கிலோமீட்டர் போகணும் கைஸ். இன்னும் ஊட்டிக்கு 3 கிலோமீட்டர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு இருந்தோம். எதர்ச்சியாக வந்து கண்ணாடியை போட்டுட்டு நான் ஹெல்மெட் போட்டேன், வந்து கண்ணாடி லைட்டாக உடஞ்சிருச்சு.
இங்கே எங்கேயுமே ஃபெவிக்விக்கே கிடைக்கல. அப்புறம் ஒரு பாட்டி கடையில் தான் கிடச்சிச்சு. இதோ இந்த பாட்டிகிட்ட தான் வாங்கணும் பட்டி. தேங்க்யூ. ஓகே பட்டி, பட்டி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வரோம் பட்டி. சரிங்களா, நம்ம கோயம்புத்தூர் பட்டி. சரி, நான் பேச்சுவாக்கில் மறந்துட்டோம் பார்த்தீங்களா, ஃபெவிக்விக் வாங்கினதை பேச்சுவாக்கில் மறந்துட்டோம். டைமுக்கு சாப்பிடுங்க சரிங்களா. ஆனா இங்க குளிரு பயங்கரமா இருக்கு. போயிட்டாலும் பாய் சொல்லிருங்க. சரி ஓகே பாட்டி, சரி பாப்போம். நாங்க நான் திருப்பி வரோம் பாட்டி, அடுத்த வாரத்துல நாங்க வருவோம். வரும்போது வரோம். ஓகே பாட்டி, ஓகே பாட்டி, எங்களை பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாட்டி, தேங்க்யூ பாட்டி, பாய். சரி பாட்டி, போயிட்டு வரோம், பாய். வரும்போது வரோம் பாட்டி. ஓகே பாட்டி, வந்து சொல்ல போனோம்னா பாட்டி தங்கமான மனசுங்க. நம்ம எல்லாமே வந்து நம்ம அக்கௌண்ட்டு எல்லாமே கூகுள் பேல தான் பண்ணோம். பாட்டிட்டு கூகுள் பே இல்லை. அப்புறம் நம்ம நல்ல வேலை நம்ம பேக் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். பேக்கில் கொஞ்சம் ஒரு கரெக்டாக 5 ரூபீஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் பாட்டிக்கு அந்த 5 ரூபா நம்ம கம் வாங்கின 5 ரூபா பாட்டிக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக வந்து ஊட்டியில் நம்ம ரீச் ஆகியாச்சு. ரொம்ப குளிரு, நல்லா பேசக்கூட முடியல. ரொம்ப பாட்டிக்கு நல்ல மனசு. திருப்பி நம்ம வரும்போது பாட்டிக்கு என்ன பண்ணலாங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாட்டிக்கு நம்ம அதை பண்ண போறோம். நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ அதை நம்ம பண்ணலான் இருக்கோம் பாட்டிக்கு. பாட்டி வந்து சொல்ல போனோம்னா அந்த 5 ரூபா கூட வேணாம்ப்பா, வேணாம் சாமி, பரவாயில்ல போங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மனசுக்கு இல்லை. பாட்டியை கொடுத்துதான் போகணும் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு வெறுங்க விசிட்டு போகக்கூடாது. பாட்டி கரெக்டாக ஒட்டி ஈரத்துணி கம்மு ஒட்டிக்கிச்சு கிளாஸில். அப்புறம் பாட்டி ஈரத்துணி வச்சு தொடப்பா அப்படின்னாங்க. ஈரத்துணி வச்சு தொடச்சோடனே அப்புறம் கிளீனாக வந்துருச்சு. பேச கூட என்னால் முடியல சுத்தமாக. வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடம் வந்தது. ஊட்டிக்கார நீயே சொல்ற, ஒன்னால முடியலே. ஹாய் சத்தி ஸ்குவாட்டன், கிளம்பிட்டோம். எங்கேருந்துன்னா நம்ம ஊட்டியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஊட்டியில் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. எல்லா ரோடெல்லாம் ஒன்றுமே தெரியல. அசாடு போட்டு தான் வந்தோம். இப்போ இன்னும் அசாடு ஓடிட்டு இருக்கு. அசாடு போட்டு தான் வந்தோம். இருந்தாலும் ரொம்ப வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போட்டு போனோம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. 8 மினிட்ஸ் 2:45 மினிட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து வரும். இது போன வரைக்கும் போட்டோம்னா 1 ஹவர் வந்துருச்சு. நான் யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க கைஸ் அந்த வீடியோ வந்து. ஏன்னா அந்த பாட்டிக்கு நான் லாகில் காமிச்சிருக்கேன். இந்த பாட்டிக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு கமெண்டில் போட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த கமெண்டை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு என்ன கமெண்ட் பெஸ்ட்டாக வரோம் வந்து அந்த பாட்டிக்கு வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் திருப்பி நம்ம ஊட்டி வந்து அந்த பாட்டிக்கு பண்ணலான்ட்டு இருக்கோங்க. அப்படி கமெண்டில் நல்ல கமெண்ட்டாக வந்துருக்கு பாட்டிக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கேரப்பா பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த விலை கணக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி நம்மளும் இவ்வளோ தூரம் போயிருக்கோம், நம்ம வீடியோவும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நல்லபடியாக நாங்களும் வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து பாட்டிக்கு எது நல்லா பண்ணணும் அப்படின்னா திருப்பி வரலாம்.